வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீரழிவு நோய், அதாவது டயபெட்டிக்ஸ் நோயை வந்து கட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய வெந்திய கீரையில் வச்சு ஒரு சாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த சாதம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெந்திய கீரையில் வந்து பொதுவாக வந்து கொலஸ்ட்ராலை வந்து சமநிலைப்படுத்துது, அதே சமயத்தில் ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரையை வந்து மெதுவாக உறிஞ்ச பயன்படுது. இந்த வெந்திய கீரை சாதம் செய்ய தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா, சீரகம், வரமிளகா, வெந்திய கீரை, தேங்காய் பால், அரிசி, பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இந்த வெந்திய கீரை சாதத்துக்கு நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டயட் ரெசிபினே சொல்லலாம். நீங்கள் இந்த சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பொதுவாக வந்து சீரகம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிறோம். சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 4 வரமிளகா போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வெந்திய கீரையை வந்து நல்லா அதோட இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இந்த குக்கரில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோடைய பச்சை வாசம் போகிற கலர் வந்து மாறக்கூடாது கீரைக்கு. நல்லா மஞ்சள் தூள், சீரகம், வரமிளகா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரிசிக்கு வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டம்ளர் 1 கப்பு தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்திய கீரை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 சின்ன கப்பில் சேர்த்திருக்கோம். வெந்திய கீரை வந்து பொதுவாக கசப்புத்தன்மை இருக்கும். அந்த கசப்புத்தன்மை நீக்கிறதுக்கு தான் நம்ம பருப்பு சேர்த்துறோம். அரிசி 1 டம்ளர் நம்ம சேர்த்திருக்கோம். நல்லா 1/2 hour ஊற வச்சது. நீங்கள் வந்து சீரக சம்பா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீரழிவு நோய்க்காரவங்களுக்கு இதை முக்கியமாக நீங்கள் பயன்படுத்தலாம். விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து இந்த கீரையில் வந்து இதய நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்தது. அதே சமயத்தில் மலச்சிக்கல் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. இதில் வந்து சக்தி வாய்ந்த பைட்டோ நியூட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு முக்கியமாக ஒரு பொருள் இருக்குது. அதனால் இந்த கீரையை வந்து நீங்கள் நீரழிவு நோய்க்காரவங்க வாரத்துக்கு 2 தடவை இந்த கீரையை சேர்த்துருக்கு சமையலில் வந்து சேர்த்திக்கங்க. இப்போ நம்மளுடைய வெந்திய கீரை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு பொரியல், ஊறுகாய், அப்பளம் இது கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த வெந்திய கீரையை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் முளை வச்சுட்டு 1 inch வந்திருக்கும். அந்த வெந்திய கீரையை வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு பாருங்கள். சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா சுகர் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். இந்த வெந்திய கீரை சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Thank you.